ஹோட்டலில் வேலை செய்ய போகும்போது ஒருத்தர் வந்து ஃபுட்டு ரெகுலர் கஸ்டமர் அவர், அவருக்கு வேற ஒருத்தர் சர்வ் பண்ணுவார். அன்னைக்கு நான் போயிட்டேன், அவருக்கு சர்வீஸ் வந்து நான்வெஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மெயின் டிஷ் வைக்க போகும்போது அந்த சைட் டிஷ் ஊற்றுவோம்ல, லிக்விட் ஐட்டம் ஊற்றும் போது அவர் கையில் கொஞ்சம் தெரியாமல் பட்டுறது சுட சுட இருந்து. அப்போயே வந்து ரொம்ப ஹார்டான வார்த்தை, ஹார்ஷான வார்த்தை, அம்மாவை பற்றின ஒரு வார்த்தைகளை சொல்ல போகும்போது மனசு ரொம்ப உருகி மூளையில் போய் உட்காந்துட்டேன் அழுதுட்டு. ஏன்னா எங்கிட்ட எந்த பலமும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை, எதிர்த்து பேசுகிற கூட முடியாது. நான் வேலைக்கு வந்திருக்கேன், ரொம்ப மனசு இறுகிருச்சு. இந்த வார்த்தை நான் கேட்க போகும்போது நமக்கு தகப்பன் இருந்தும் தாய் இருந்தும் சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, அம்மாவை இப்படி வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உருகி அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் ஒரு மாஸ்டர் கிட்ட போய் நின்றோன்னா எப்படின்னா கத்துல உடனே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சுடு தண்ணி மேலே போடும், கறி கங்கல்லி தம் போடும் போது அப்படியே என்னன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி செய்யலை, அவங்க தப்பான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது செய்யலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு நடக்கும். நம்ம கையில் கறி படுறது, சுடுதண்ணி படுறது, ஒரு குழம்பு கையில் கொட்டுறது, நிறைய விஷயங்கள். இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு நான் இறங்கி சமைச்சாலும் ஒரு 10,000 பேர் சமைச்சாலும் என் உடம்புல ஒரு சட்டையில் ஒரு தூசிப்படாது. அன்னைக்கு நான் வெறும் 100 பேருக்கு சமைக்கும் போது நான் எப்படி கறியாக ஆயிடுவேன் ஃபுல்லாக, ஏன்னா அது பிகினிங் ஸ்டேஜ். எந்த நேக்கில் வந்து நம்ம அந்த கரண்டியில் கிண்டணும், எந்த நேக்கில் அந்த மசாலா போடணும், எப்படி தெரிக்காமல் போடணும், எப்படி மேலே கொட்டிக்காம, ஏன்னா சமையல்ன்ற இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நெருப்பு தான், இது கஷ்டமான தொழில் தான். ஆனால் இதை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஹார்ட்லேருந்து செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியானது. இன்னும் நிறையா வந்து சாதிப்போன்ற ஒரு விஷயம் தான். நடந்து வந்த நீங்கள் இப்போ எத்தனை கார் வச்சுருக்கீங்க? ஒரு ஸ்கோடா சூப்பர் பொண்ணு, ஒரு எர்டிகா நம்ம முத முத வாங்கினது. இந்த கேட்டரிங் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஆர்ஜின் தொழில் வேறு. அப்பா ஒரு பெரிய லாஸ். ஆக்சுவலி நம்ம பிறந்தது வளர்ந்ததெல்லாம் நல்லா ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மோர் தென் கொஞ்சம் வளரும் போது கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசில் நமக்கு எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக இன்டெத் ஸ்க்ராட்ச் கீழே போயாச்சு. ஸ்கூலுக்கு போன ரீசனே சாப்பாடு தான், அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், பசியாக அறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து ரொம்ப அடித்தட்டில் இருந்து தான் நம்ம மேலே வந்தோம். மேலே வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கான்சியஸில் நம்ம என்ன அடுத்தடுத்த அப்டேட் கொண்டு வரணுன்ற ஒரு கான்சியஸில் போயிட்டு இருக்க போகும்போது இப்படி நாங்கள் பசங்களாக சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ எல்லோரும் என்னை பார்த்து சொன்னாங்க, ஹோட்டலுக்கு வேலைக்கு போனால் அந்த சாப்பாடு சாப்பிட்லாம், புரோட்டா சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க நமக்கு நல்லது, அப்புறம் மிச்சம் ஆகிட்டா வீட்டுக்கு கட்டிட்டு வரலாம், வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் ஆகி போகப்போ நான் ஒவ்வொரு கடையாக கேட்டு போகிறேன், ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன் நீ எப்படி வேலை செய்வேன். இல்லை எந்த வயசில் வேலைக்கு நான் வர ஸ்டார்ட்டு 11 இயர்ஸ், எனக்கு 11 வயசில் அதான் எனக்கு எதுவுமே இல்லையே. ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஷர்ட் கூட நான் கிழிஞ்ச நிலையில் தான் இருக்கும். ஒரு எங்களுக்கு ஒரு ரம்ஜான் அப்போ கூட நான் உருப்படியாக ஒரு சூழ்நிலை இருக்க முடியாது. ஒவ்வொரு கடையாக கேட்டு கேட்டு இறங்கணும், நீ சின்ன பையனாக இருக்க உனக்கு என்ன தெரியும், கிளம்பு கிளம்பு அனுப்பிச்சுறாங்க. புரோட்டாசி மாதம் நான்வெஜ் ஹோட்டல்லாம் எந்த வியாபாரமும் இருக்காது, ஆள் தேவை இருக்காது அங்கே. அப்படி சூழ்நிலை இருக்கும்போது கடைசியாக ஒரு ஹோட்டலில் கேட்டு போகிறேன், நீ நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க, அதே ஊத்து மலையில் நடந்து போகிறேன், சைக்கிள் இல்லை எதுவுமே இல்லை நடந்து போகிறேன், அப்புறம் வேலை செய்ய சொல்கிறாங்க. அங்கே என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா இலை எடுக்கிற வேலை கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டலில் மட்டும் திண்டுக்கல்லே கொஞ்சம் ஹைஃபையாக ஹோட்டல்னால என்னென்னா சைடிஷ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சைடிஷு குழம்பு ஐட்டம் எல்லாமே கப்பில் கொடுப்பாங்க. அந்த கப்பை எடுத்துகிட்டு வந்து கழுவணும், இலை எடுக்கும் போது கப்பு தனியாக ஒரு பேசனில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பேசன் அந்த ரோட்டிலேருந்து ரோட்டில் ஒரு சின்ன ஸ்டால் இருக்கும், அதை வச்சு கழுவணும். எங்கள் சொந்தக்காரவங்களாம் பார்த்துட்டு போவாங்க, இலை எடுத்துகிட்டு போகும்போதோ அல்லது அந்த கப்பை கழுவும் போதோ பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக மனசு, அப்படி கண்ணில் தண்ணி வரும். ஆக்சுவலி ஒவ்வொரு இதாக அடிபட்டு கண்ணில் பார்த்து இது ரிசல்ட்டு போட்டால் இது வருமோ, இந்த மெட்டீரியல் போட்டால் இது வருமோன்னு சொல்லி கற்று இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபுல்லாக A to Z ஒரு நீங்கள் ஒரு நேம் ஒரு டிஷ்ஷோட நேம் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு கொடுத்துருவேன். 1000 பேர் சமைக்க மாட்டோம், 1000 பேர் சமைக்கிற சாப்பாடு 1100 பேர் சாப்பிட்லாம். அந்த 100 பேர் யாருன்றதே முதல் சொல்லிடுறேன், ஏன்னா இதெல்லாம் நான் வந்து சொல்லும் போதே ஒரு விஷயத்த சொல்லிடணும். இந்த 100 பேர் யாருன்னா எல்லாருமே நடப்போம். நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கும் அவங்களுக்கு தெரியாது, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க சாப்பிட்டா போதும். ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுங்களா, ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஒரு டெக்கரேஷன்காரங்களாக இருக்கட்டும், ஒரு மண்டபத்தில் இருக்கிற ஆளாக இருக்கட்டும், ஒரு விஐபி வராங்க, ஒரு டிரைவர் வருவார், அதெல்லாம் அவங்க மென்ஷனே பண்ண மாட்டாங்க. மண்டபத்தில்னு சொல்லி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், சர்வீஸ் பண்ணுறவங்க, கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, எல்லாம் உள்ளே இருப்பாங்க சாப்பிட்டுக்கோங்க, எதுவும் சர்வீஸ் பண்ணுறவங்க, இலை எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. எல்லா கல்யாணத்துலேயும் 3 நேரம் கல்யாணம் எடுக்கிற 3 நேரமும் இருப்பாங்க. இந்த 100 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா, இவங்க சாப்பிட்டுருவாங்க. அங்கே மொத்தம் கிளைண்ட்டுக்கு இது தெரியாது, கிளைண்ட்டு 1000 பேர் சொன்னாங்களா 1000 பேர் சாப்பிட்டுட்டாங்க, ஆனால் இவங்க கிளைண்ட் இதை மென்ஷனே பண்ண மாட்டாங்க. இவங்க அந்த 100 பேர் சேர்த்து சாப்பிட்றது இப்படி சாப்பிட்றாங்க, இதுதான் எல்லா கேட்டரும் பண்ணுறது.